வணக்கம் குடில் அட்டை நேர்களே, நான் உங்க குடில் கார்த்திக் பேசிட்டு இருக்கேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் வேக்சின் போட்டு ரொம்ப சேஃபா இருக்கீங்க நினைக்கிறேன். வேக்சின் போடலன்னா வேலை செஞ்சு போடுங்க, அது உங்களையும் பாதுகாக்கிறது மட்டும் இல்லாம இந்த உலகத்துல இருக்க மத்தவங்களையும் பாதுகாப்பு, உங்களை சார்ந்தவங்களையும் பாதுகாப்பு. இந்த நோய்னா என்ன அப்படின்னா, இது குழந்தைகளுக்கு ஏற்படுற ஒரு அரிய வகை மரபணு நோய். இந்த நோய் வந்து தசைகளை வந்து ரொம்ப பலவீனப்படுத்தி மற்ற தசைகளையும் வந்து இயக்க முடியாம ஆக்கிரும். இதனால என்ன ஆகும்னா, வந்து குழந்தைகளுக்கு மூளையிலிருந்து உள்ள அணுக்கள், செல்கள் இருக்கு பார்த்தீங்களா, அந்த அணுக்கள் வந்து இந்த முதுகெலும்பில் உள்ள நரம்புகள்லாம் வந்து தடை செஞ்சிடும். நாள் போக்கில் என்ன ஆகும்னா, வந்து அவங்களால வந்து நடக்க முடியாது, பேச முடியாது, ஏன் ஒருவேளை சாப்பாடு கூட சாப்பிட முடியாது, ஏன்னா நாக்கு எல்லாம் வந்து செயலிழந்து போயிடும். இப்போ இந்த ஸ்பைனல் மஸ்குலர் அட்ராபிக்கான அறிகுறிகள் பத்தி நம்ம பார்ப்போம். இந்த நோயோட அறிகுறிகள் வந்து பல வகையாக பிரிக்கப்பட்டிருக்கு. அதுல வந்து ரொம்ப பொருத்தமா இருக்கிறது வந்து ஒரு ஆறு தான். ஒன்று, கை கால்கள் பலவீனமா ஆயிரும், நல்லா இருக்கும், திடீர்னு போக போக வந்து பலவீனமா இருக்கும், ஓட முடியாது, எடுத்து சாப்பிட முடியாது, சின்ன ஒரு பிளேட் பேப்பர் பிளேட்டை வந்து தூக்க முடியாம குழந்தைகள் கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அதெல்லாம் கவனமா நீங்க பார்த்து டாக்டர்கிட்ட இமீடியட்டா கூப்பிட்டு போங்க. இந்த ஸ்பைனல் மஸ்குலர் அட்ராபி வந்து நாலு வகைகள் போடுங்க. டைப் ஒன் முதலாவது வகை வந்து 6 மாதங்களுக்கும் குறைவான குழந்தைகள்ல வந்து இது ரொம்ப பொதுவா இருக்கும். ஏன்னா அப்பதான் வந்து அது எந்திரிச்சு சாப்பிடறதுக்கு உங்களுக்கு ரொம்ப அப்பதான் மசில் எல்லாம் பில்ட் ஆகிட்டு இருக்கும். ஸோ ஆனா வந்து அப்போ ஆகாம இருக்கிறத வந்து ரொம்ப சகஜமா இருக்கும். இந்த வகையில வந்து குழந்தைகளுக்கு அறிகுறி கண்டுபிடிக்கிறதே வந்து ரொம்ப சிரமமா இருக்கும். ஏன்னா வந்து அது அப்பதான் வந்து இருந்து நடக்க ஆரம்பிக்கிறதுக்கான முயற்சிகள் இருக்கும், இல்ல தவழ்றதுக்கான முயற்சிகள் இருக்கும். ஸோ நம்மளால வந்து அது தவள முயற்சிதா, இல்ல வளர்றாங்களா, இல்ல இது ஒரு வியாதியா அப்படிங்கறதே சிரமமா இருக்கும். ஆனா பெற்றவங்களான உங்களுக்கு ஒரு சில டிஃபரன்சஸ் வந்து கண்டிப்பா ஏதாவது தெரியும். அப்படி தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா போய் செக் பண்ணுங்க டாக்டர் கிட்ட, ஓகேங்களா. ரெண்டாவது டைப் 2, இரண்டாவது வகை, 7 to 18 மாத குழந்தைகள்ல வந்து இது ரொம்ப பொதுவாகவும் இருக்கும். டைப் 1 விட கொஞ்சம் குறைச்சலாக இருக்கும், ஆனால் வந்து உங்களுக்கு நல்ல வித்தியாசங்கள் தெரியும். டைப் 3 வந்து 18 மாதத்துக்கு மேலான குழந்தைகள் இந்த வகையால் பாதிக்கப்படலாம். இதுக்கு வந்து ரொம்ப அறிகுறிகள் வந்து அதிகமாக இருக்கும், ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். நீங்கள் பார்த்து இமீடியட்டாக கொண்டு போய் டாக்டர்கிட்ட காமிச்சிருங்க. இந்த ஸ்பைனல் மஸ்குலர் அட்ராபி வந்து குழந்தைங்களுக்கு எப்படி வருது? இது வந்து ஒரு ஜெனட்டிக்கான ஒரு மரபணு சம்பந்தப்பட்ட ஒரு வியாதிங்க. உங்கள் குடும்பத்தில் யாராவது வந்துருக்கலாம், இல்லை தாய் தந்தையார் யாராவது ஒருத்தவங்களுக்கு மைனராக இருந்திருக்கலாம், அது அப்படியே வந்து தொதிக்கும். இல்லை உங்கள் குடும்பத்தில் எங்கேயா பேசி பாருங்க, நெருங்கிய உறவினர்கள் யாருக்கையாவது, இல்லை கொஞ்சம் யாராவது ஒரு பக்கம் வந்து இருந்திருக்கலாம். இதை வந்து கர்ப்ப காலத்திலேயே கருவிலேயே கண்டுபிடிச்சிடலாமா அப்படின்னீங்கன்னா இதை வந்து கண்டுபிடிக்கலாம். இந்த நோய் இருக்கா அப்படிங்கிறது கண்டுபிடிக்கலாம். கர்ப்ப காலத்தில் 2 முக்கிய சோதனைகள் நீங்கள் பண்ணலாம். அதன்படி கர்ப்பமாக இருக்கும்போது 11 to 14 வாரங்களில் இருக்கும்போது குரோனிக் வில்லஸ் சாம்பிளிங், அதாவது குரோனிக் வில்லஸ் சாம்பிளிங் அப்படிங்கிற சோதனையை வந்து மேற்கொள்ளலாம். அதே மாதிரி 15 to 20 வாரத்தில் 15 to 20 weeks அமினோசென்டசிஸ் அப்படிங்கிற சோதனையும் நீங்கள் செய்யலாம். எனது 11 to 14 weeks ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க குரோனிக் வில்லஸ் சாம்பிளிங் அப்படிங்கிற ஒரு செக்கப்பும், 15 to 20 வாரத்தில் உள்ள கர்ப்பிணி பெண்கள் அமினோசென்டசிஸ் அப்படிங்கிற சோதனையும் நீங்க பண்ணலாம். ஆனால் இது போன்ற சோதனைகள் கருவு கலைப்புகள் ஏற்படுத்தக்கூடும் அப்படிங்கிறதையும் வந்து டாக்டர்கள் சுட்டி காட்டுறாங்க. அதனால இதை அவாய்ட் பண்ணிடுறாங்க. சரி, குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் இதை வந்து டெஸ்ட் பண்ணி கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னா கண்டுபிடிக்க முடியும். ஒருவேளை குழந்தை இந்த எஸ்எம்ஏ வியாதி இருந்துச்சுன்னா மரபணு பரிசோதனைகள்ல இதை கண்டுபிடிக்கலாம். ஒன்று வந்து எலக்ட்ரோமோகிராஃபி டெஸ்ட் அப்படிங்கிறாங்க. இந்த சோதனையில் என்ன பண்ணுவாங்கன்னா, குழந்தைங்களோட தசைகள் செயல்பாடுகளை வந்து கையசிச்சோ காலசிச்சோ இல்லை தூக்கி பார்த்தோ அதை வந்து
பரிசோதனை செய்வாங்க, எல்லாமே வந்து எல்லாமே வந்து செறிமுறையால் செயலாகுதா அப்படின்னு. ரெண்டாவது வந்து மஸ்குலர் பயோப்சி, அதாவது தசை பயோப்சி. இந்த சோதனையில் வந்து ஒரு தசையிலிருந்து ஒரு பகுதியை எடுத்து அதை வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. பிரித்தெடுத்து ஒரு தசையிலேருந்து ஒரு பகுதியை பிரித்தெடுத்து அதை வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. இந்த மரபு இந்த எஸ்எம்ஏ ஸ்பைனல் மஸ்குலர் அட்ராஃபி அப்படிங்கிற வியாதி இருக்கா அப்படிங்கிறது பார்ப்பாங்க. இப்போ சமீப காலமாக 2016 இதுக்கான சிகிச்சையை வந்து அமெரிக்க உணவு மற்றும் மருத்துவ நிர்வாகம் வந்து இந்த நோய்க்கான சிகிச்சை அளிக்க ஸ்பிரன்சா அப்படிங்கிற ஒரு மருந்தை வந்து பயன்படுத்த அனுமதி பெற்றாங்க. அதே 2020 என்ஹெச்எஸ் அதாவது நேஷனல் ஹெல்த் சர்வீஸ் யூகே வந்து அப்ரூவ் பண்ண சோல்ஜென்ஸ்மா அப்படிங்கிற ஊசி வந்து பயன்படுத்தலாம், வெற்றியடையும், சிகிச்சை பயனளிக்கும் அப்படிங்கிறத வந்து அப்ரூவ் பண்ணாங்க. இப்போ நம்ம அதை தான் வந்து மித்ரா போன்ற குழந்தைகளுக்கு அதை பயன்படுத்தி காப்பாற்றுறதுக்கு உதவி செஞ்சிட்ருக்கோம்.